Dear students, good morning to all. So, nama innaiki inda enna topic paaka porom naba multiprocessor scheduling abindrad da paaka porom. Multiprocessor abindnale ungalku theriyum multina more than one processor. Appa nariya number of processor irukku, two or more CPUs namakitta irukku. Adhilla nama eppadi processor execute pandrom abindrad da nama multiprocessor scheduling la paaka porom. So inge pathingana idu ella CPU me vandu on the common RAM random access memory share panikranga, okayla? So inge multiprocessor scheduling pathinga, scheduling na oru plan panikirathu. Andha multiprocessor scheduling la eppadi vandu onnu onnu oru oru processor um oru scheduling frame panikudhu, oru policies set of policies maintain panikudhu. Adhu how to execute the process, eppadi ithana process இருக்கும்போது processor அதிகமா இருக்கும்போது எப்படி அது எல்லா processம் execution நடக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப பார்க்க போறது. அதுல set of policies இந்த என்ன பண்ணிக்குதுன்னா இந்த processor வந்து frame பண்ணிக்குது. அந்த set of policies frame பண்ணிட்டு operating system தோட உதவியால நமக்கிட்ட இருக்கிற that is available processor இருக்கிற multiple processorல multiple னா ஒரு 10 processor இருந்ததுன்னா 10 process இருந்ததுன்னா ஒன்னு ஒன்னு processம் ஒரு ஒரு processorல execute ஆகுது. Process வேறமா processor வேற. So ஒவ்வொரு processம் ஒவ்வொரு processorல execution நடக்குது, okayவா? So இங்க பாத்தீங்கன்னா இந்த இங்க யார் வந்து எந்த process எந்த processorல execution பண்ணனும் அப்படிங்க decide பண்றாங்கன்னா இந்த scheduler இருக்கார் பாருங்க. Scheduler தான் வந்து எந்த process எந்த processorல execute ஆகணும் that is run ஆகணும் அப்படிங்கறத decide பண்றார். எந்த CPU that processor execute பண்ணனும் எந்த process run பண்ணனும் எந்த processor run பண்ணனும் அந்த particular processorன்றத scheduler தான் decide பண்றார், okayவா? புரியதாப்பா? So இந்த multi processor scheduling நார்மலா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ற கேஸ் தான், இட் இஸ் காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான். எதனால என்னென்ன ரீசன்னால இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ப்ராசஸரை செலக்ட் பண்ணணும் தட் இஸ் எந்த சிபியூவை செலக்ட் பண்ணணும். நிறைய ப்ராசஸர் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும், அதுல எந்த ப்ராசஸரை செலக்ட் பண்ணணும் தட் இஸ் செலக்ஷன் ஆஃப் த ப்ராசஸர் வந்து ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேட்டட் கேஸ், ஓகேவா? சில சில அடுத்தது பார்த்தீங்கன்னா சில சில ப்ராசஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், சில சில ப்ராசஸ் வந்து டிபெண்ட்டாக இருக்கும். அது என்ன இண்டிபெண்ட் டிபெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபெண்ட்னா யாரையாவது ஒருத்தவங்களை சார்ந்தே இருக்கிறதுக்கு பேர் டிபெண்ட். இண்டிபெண்ட்னா யாரையுமே சேராமல் சாராமல் தனிச்சு முடிவெடுக்கிறதுக்கு பேர் இண்டிபெண்ட், ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராசஸ் எப்போ இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா அது வந்து அதனுடைய எக்ஸிக்யூஷனை அதுவே வந்து ஷெட்யூல் பண்ணிக்கும். அடுத்தவங்களை கன்சிடர் பண்ணாமல் அடுத்தவங்க கிட்ட எந்தவித டிஸ்கஷனும் பண்ணாமல் அதுவே ஷெட்யூல் பண்ணிக்கிட்டுனா பிளான் பண்ணிக்கிட்டுனா தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அ இண்டிபெண்ட் ப்ராசஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எந்த ப்ராசஸை நம்ம டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா எந்த ப்ராசஸ் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோ சார்ந்து இருக்கோ அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டிபெண்ட் ப்ராசஸ். ஸோ முடிவை வந்து தானாக எடுத்துக்கிட்டுன்னா அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணாமல் தானாக எடுத்துச்சுன்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அ இண்டிபெண்ட் ப்ராசஸ். முடிவு எடுக்கிறதுக்கு முடிவுன்றது நான் என்ன சொல்றதுன்னா ஷெட்யூலிங் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிறதுக்கு அது வேற ஒரு ப்ராசஸை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் டிபெண்ட் ப்ராசஸ். ஸோ இதனால தான் இந்த மல்டி ப்ராசஸர் ஷெட்யூலிங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களாம்மா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் மல்டி ப்ராசஸர் ஷெட்யூலிங் பார்க்க போகிறோம், ஓகேம்மா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.